நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிவெருமானின் திருமேனிகளை பற்றி அவருடைய கருணையினால் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று 29வதாக வரக்கூடிய திருமேனி பிக்ஷாடனர். இவர் பழிதேர் பிரான் என்றும் ஐயங்குள் பெருமான் என்றும் அழைக்கப்படுபவர். பெருமானின் பிச்சை ஏற்கும் வடிவில் அமைந்த திருக்கோலம் இது. தாரிகவன முனிவர்களுடைய ஆணவத்தினை அழிப்பதற்காக, ஆணவத்தை பிச்சையாக ஏற்று அன்பு வடிவு கொடுப்பதற்காக பெருமான் எடுத்த திருக்கோலம் பிச்சாடனர். ஈசனின் இத்திருவுருவை திருமுறைகள் பலவாறு புகழ்ந்து போற்றுகின்றன. மாணிக்கவாசகர் பேசும் பொழுது ஆரூர்யம் பிச்சை தேவாய் என்று பாடுவார். லிங்க புராணம் உள்ளிட்ட புராணங்களில் தாருகவனத்து முனிவர்களின் ஆணவம் அடக்கிய ஈசன் அருளாடல் வியந்து ஓதப்படுகிறது. வைரவரும் இவருடைய திருக்கோலமும் கிட்டத்தட்ட ஒன்றே போல் இருப்பதாயினும் வைரவர் ஆங்காரமாகவும் இவர் மிக அழகோடும் இருப்பார். இந்த பெருமான் காலில் பாதுகை அணிந்திருப்பார். ஆக இவருடைய தோற்றம் அற்புதமானது. வெண்ணீர் பூசி, பாதங்களில் பாதக்குரடு தாங்கி, வழக்கரத்தில் புற்கட்டும் மானும், இடக்கரத்தில் சூளமும் பிச்சையோடும் என்று நாற்கரத்தினராக பிச்சாடனர் சிறப்பிக்கப்படுகிறார். கருணை பொழியும் கண்களும், காண்பாரை மயக்கும் கட்டழகும், பிறந்த மேனியுமாக காணப்படுபவர் பிச்சாடனர். ஆக இங்கே மோகினியையும் தாருகவனத்து மகளிரையும் பூதகணங்களையும் சித்தரிப்பது மரபு. தாருக வனமுனிவர்கள் மற்றும் அவருடைய மனைவிமார்கள் கடவுள் கொள்கையில் நம்பிக்கையின்றி நாம் வழிபடுவதால் தானே இறைவனுக்கு பெருமை. அவரை அப்படி இருக்கும் பொழுது அவரை ஏன் நாம் வணங்க வேண்டும் என்று இறைவனை மதியாது வேள்வி செய்வதே தெய்வ வழிபாடு என்று மயங்கி நிற்கின்றார்கள். வேத நெறிகளையும் சில கடமைகளையும் மட்டுமே மேற்கொண்டு வாழ்ந்து வந்தனர். இறைவனை மதியாத தாருகவனத்து முனிவருடைய குடும்பத்தவர்களை நல்வழிப்படுத்த திருவள்ளம் கொண்ட ஈசனார் திருமாலை மோகினி வேடத்தில் வரச் செய்து தாம் பேரழகு பொழியும் இளைஞனாக கோலம் பூண்டு தாருகவனத்துள் பிச்சை எடுக்கச் செல்கிறார். அழகிய பிச்சாண்டவர் என்றும் அவருக்கு ஒரு பெயருண்டு. அவ்வாறு செல்கின்றார். பிச்சாண்டவரின் வடிவழகை கண்ட முனிப்பெண்டிர் காதல் வயப்பட்டு தங்கள் கணவர்களை விட்டுவிட்டு பிச்சாண்டவர் பின்னே சென்றனர். மோகினியின் அழகில் முனிவரும் மயங்கி சுழலிந்து ஆசை வயப்பட்டு குழம்பினார்கள். அவர்களுக்கு சுயநினைவு வந்த பொழுது தாமும் தம் மனைவியரும் நிற்கும் கோலத்தை உணர்ந்து சீற்றமுற்று சிவனாரை அழிக்க அவிஷார வேள்வி செய்தனர். அது பற்றிய வரலாறை நாம் முன்பே சிந்தித்தோம். ஆகவே இந்த திருக்கோலத்தினுடைய முக்கியமான செயல்பாடு என்னவெனில், இந்த திருமேனி நம்முடைய அறியாமையை ஏற்பதற்காக இறைவன் நம்முடைய வீடுதோறும் வரக்கூடிய திருமேனி. பெருவிழா காலங்களில் பிச்சாடனர் பிச்சை எடுப்பதாக கூறி ஒரு பாத்திரத்தில் வீடுதோறும் வந்து அரிசி ஏற்கும் பழக்கம் இன்று மிக வேடிக்கையாக அமைந்து விட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இந்த திருக்கோலத்தின் பேரழகு புரியும் சிற்பம் ஒன்றுள்ளது. திருவண்ணாமலை முதலான சில சிவஸ்தலங்களில் உற்சவத்தின் போது பிச்சாண்டவர்க்கென ஒரு நாள் ஒதுக்கி அவரை திருவீதி உலாவிற்கு எழுந்தருள்விக்கும் பிச்சாடன திருவிழா இடம்பெறுகிறது.
சிதம்பரத்திலே உற்சவத்தின் 8ஆம் நாள் இரவு தங்க ரதத்தில் பிச்சாண்டவர் திருவீதி உலா நடைபெறும். திருக்கழுக்குன்றிலே சித்திரை பெருவிழா 9ஆம் நாள் அன்று இரவு பிச்சாடனர் திருவீதி உலா நடைபெறும். திருவருள் துணை நிற்பவர்கள் திருவருள் கூட்டுவிக்க இப்பெருமானை வணங்கி அருள் பெற்று மேலும் சகல நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்தித்து நாம் அடுத்ததாக காண வேண்டிய திருமேனி 30வது சரபர். சரபமூர்த்தி இவர் சரபபட்சி என்ற வடிவிலே இருப்பவர். சரபேஸ்வருடைய திருமேனி ஒரு அற்புதமானது. 64 சிவத்திருமேனிகளில் இது மாறுபட்ட ஒரு வடிவமாக இருக்கும். உத்திர காமிகா அகமம் இவருடைய வடிவினை ஆகாச பைரவர் என்று கூறுகிறது. இவருடைய மூர்த்தியை பற்றி மிக சிறப்பான பல தோற்றங்கள் காரணங்கள் இருக்கின்றன. இரணையன் என்னும் அசுரரை கொன்ற நரசிம்மருக்கு கோபம் தணியாமல் இருக்கிறது. அவர் தன் எதிர்ப்பற்றவர்களெல்லாம் துன்புறுத்துகிறார். அதை கண்டு நடுங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி சிவருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களை காக்க நம் பெருமான் எடுத்த திருக்கோலமே சரபமூர்த்தி. இவர் 8 கால்களையும் சிங்கத்தின் உடலமைப்பையும் முகத்தையும் மற்றும் 4 கரங்களையும் சிறகுடனும் அக்னி ஜுவாலை வீச சரபேஸ்வரருடைய திருமேனி மிக அற்புதமானது. சரபேஸ்வரர் 8 கால்களை உடையவர், 2 முகங்களை உடையவர், 4 கைகளும் மிக கூரிய நகங்களும், உடலின் இருபுறங்களில் இறக்கைகளும், சிங்கத்தினைப் போல நீண்ட வாளும், கருடனைப் போன்ற மூக்கும், யானையைப் போன்ற கண்களும், கோரைப் பற்களும், யாழி போன்ற உருவம் உடையவராக வந்து அந்த நாராயணனுடைய கோபத்தை கிழித்து ஆடையாக அணிந்து கொண்டார். அந்த காட்சியை நாம் விருதாச்சலம் பகுதிகளிலே சட்டைநாதர் என்று அந்த திருமாலின் நம்ம சீர்காழியில் கூட சட்டைநாதர் என்று திருமாலின் அந்த சிம்ம நரசிம்ம அவதாரத்தின் தோளை போர்த்திய வண்ணம் பெருமான் காட்சி தருவார். அவருக்கு சட்டைநாதர் என்று பெயர். சில இடங்களிலே ஆங்கிலேயர்களைப் போல அது ஆடை அணிவித்து அவரை சட்டைநாதர் ஆக்கிய கொடுமையும் நிகழ்ந்துள்ளது. ஆக இங்கே இவர் ஒரு பரிகாரமூர்த்தியாக கருதப்படுகின்றார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருபுவன கம்பகாசரர் கோயிலில் சரபமூர்த்திக்கென தனி சன்னதி உண்டு. கம்பகரேஸ்வர சுவாமி என்று அவர் அழைக்கப்படுகிறார். இதற்கு நடுக்கம் தீர்த்த சாமி என்று பொருளாகும். திரிபுவன சக்கரவர்த்தி என சிறப்பு பெற்றிருந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டிட சிறப்பு மிக்க கோயில் ஒன்றினை திருப்புவனத்திலே அமைத்து அங்கே நம்பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இக்கோயிலில் முதன்மையான மூர்த்தி சிலை சரபேஸ்வரராகும். இவன் கட்டிய துர்க்காட்சி கோயில் தில்லையில் அமைத்த அம்பலமாகிய இடங்களிலும் சரபேஸ்வர திருமேனிகள் உள்ளன. ராசராசன் தேவி கட்டிய திரைலோக்கிய சுந்தர கோயிலிலும் ஒரு சரபேஸ்வரரை அமைக்கிறார். இலங்கை மட்டக்களப்பு முனைக்காடு கிராமத்தில் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிவபூஜைக்கு வருடம் ஒரு முறை தெய்வமுற்று ஆடுபவரின் மக்கள்
நோயகற்றே முற்படுகின்றார். இப்படி பல்வேறு இடங்களிலும் சரவேசரை போற்றும் பாடல்களை பாடவும் பூசனை வழிபாடுகள் நிகழ்த்தவும் கிபி 13ஆம் நூற்றாண்டில் வழிவகை செய்தார் திருமலை நாயதர் என்பவர். 14ஆம் நூற்றாண்டில் சரவேஸ்வரர் குறித்து சரவ புராணம் என்னும் தமிழ்நுடையும் இவர் பாடியுள்ளார். அங்கே மடங்களாய் கனகன் மார்புகின்றானுக்கு அருள்புரிய அம்மனே என்று அண்ணலே என்று திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவிலே பாடும்பொழுது மடங்களாய் கனகன் மார்புகின்றானுக்கு அருள்புரி அண்ணலே என்றும் ஆகம் கனகனை கீரிய கோளாகி என்று நம்பியாண்டார் நம்பிகளும் இரணையினை நடுக்கிய மா நரசிங்கனை சிம்புளதாய் நரள இடுக்கிய பாதன் தில்லை தொழாவிட்ட ஏழையரே என்றும் பேசுகிறது. காஞ்சி புராணத்திலே செருக்கும் நரமடங்கள் ஆவி செகுத்து கொண்டு ஒன்னார் குளங்கள் முழுதழித்த உடையான் சரபத் திருவுருவம் என்று பேசுகிறார்கள். நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் சிம்புழாய் மடங்கள் எருள் வழி கவர்ந்த திறன் என்று பாடுவார். இப்படி பல்வேறு சிறப்பான பலரும் இயந்த திருமேனி சரவேஸ்வரர் எல்லாமல்ல பெருமையின் பெருமானின் கருணையினால் நாம் அனைவரும் இந்த இரு திருமூர்த்திகளாகிய பிச்சாளரிடத்து நம்முடைய அறியாமை ஆணவம் கோபம் முதலியவற்றை வெளியிட்டும் சரவேஸ்வரிடத்து நம் வினை நீங்க வேண்டியும் திருவருள் பெற எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாசொக்கன பெருமானின் பேரொருக்கருணை அனைவருக்கும் ஆய்க்க வேண்டி அடியேனின் உடல்நலத்திலே சற்று குறையுள்ளதால் இந்த பதிவிலே சில தடுமாற்றங்கள் சான்றோர்கள் மன்னித்து இறையொருள் பெற திருவருளை சிந்திக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.